மரங்கள் வளர்ப்போம் மழை பெறுவோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வளையலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தை கடைக்கோடி மக்களுக்கும் சேர்க்கறதுக்காக செய்ய போகிற சேனல் அவங்களுடைய சப்போர்ட்களை எனக்கு தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க இதயம் சம்மந்தப்பட்டது. ஏன்னா நுரையீரல்லேருந்து இதயத்துக்கு ரத்தம் போகுது, அதே மாதிரி இதயத்திலேருந்து நுரையீரலுக்கு ரத்தம் போகுது. இது ரெண்டுமே ஒரு தொடர்பான உறுப்புகள் தான். இதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா மேஜரான ரெண்டு விஷயம் இருக்குது. என்னென்னா ரத்தம் சுத்திகரிக்கிறதுக்கு உடம்புல எனர்ஜி இல்லை, இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகள் உள்ளே போக மாட்டேங்குது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலகட்டங்களில் நிறைய பேருக்கு இந்த பிபி பிரச்சனை, ஹார்ட் சம்மந்தப்பட்டது, அப்புறம் வந்து ரத்த குழாயில் அடைப்பாகுது, இந்த மாதிரிலாம் நிறையா வருது. அப்புறம் ஆஞ்சியோகிராம் பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோன்னு இருக்கிறதையும் உடம்பை கெடுத்துக்கிறாங்க. அதாவது மருந்து மாத்திரைகளை கொடுத்து நல்லா இயங்கிட்டு இருக்க இதயத்தையும் நுரையீரலையும் வந்து இவங்க கெடுத்துறாங்க. அதுவும் இதய நோய்ங்கிறது பார்த்திங்கன்னா இதயம் சம்மந்தப்பட்டது கிடையாது. இதயத்துக்கு வெளியில் ஒரு மேலுறைன்னு ஒன்று இருக்கும், பெரிகார்டியம்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து முதல்ல அட்டாக் ஆகும். இந்த மாதிரியான நிறையா உள் விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனாலும் ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கும் அங்கங்கே ஏதாவது பிளாக் ஆயிடுச்சுன்னா அதை ஈஸியாக எடுக்கணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நெல்லிக்காய், நெல்லிக்காய் நிறையா சாப்பிட்றவங்களுக்கு இந்த ரத்தத்தில் கழிவுகளுடைய தேக்கம் குறைஞ்சிரும். இன்னொன்று அங்கங்கே போய் தேங்குறதும் சேராது. ஏன்னா கழிவுகள் ஒரு இடத்துல போய் தேங்க ஆரம்பிச்சிருச்சுனாலே அந்த இடத்துல பிளாக் ஆகிடும். அப்போ அந்த பிளாக் எடுக்கிறதுக்கு நம்ம தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று ரத்தம் வந்து சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ, எந்த அளவுக்கு மனசு அமைதியாக வச்சுருக்கோமோ, எந்த அளவுக்கு நிறைய இயற்கை உணவுகள் சாப்பிட்றோமோ உடம்பு தனித்தனியே சுத்திகரிச்சுக்கும். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க ரத்தம் அப்படின்னாலே சுத்தமாக இருக்கணும்னு. சுத்தமாக இருந்தால் அது ரொம்ப ஆபத்து. ரத்தம்னா சுத்தமான ரத்தம் அதிகமாக இருக்கணும், கழிவு கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா நல்ல ரத்தம் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும்போது இந்த கழிவுகள் வெளியில் போயிட்டே இருக்கணும். ஒரு 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 ரோடு மாதிரி தான், ஒரு நல்ல பொருள் போகும், அதே நேரம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற குப்பல்ற வண்டியும் வரும், அந்த வண்டி குப்பை அள்ளிக்கிட்டே போகும். அதாவது அந்த ரோட்டில் இருக்கிற கடைகள் வீடுகளுக்கு சப்ளையருக்கு ஒரு வண்டி போவோம், ஏத்த மாதிரி அந்த கடைகள் வீடுகள்லேருந்து கொட்டுற குப்பை கொட்டுற அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டி வேணும். ரெண்டுமே வேணும் தான். ஆனால் இதில் என்னென்னா இது அதிகமாக இருக்கணும், குறைவாக இருக்கணும். நல்ல பொருள் அதிகமாக இருக்கணும், கெட்ட பொருள் குறைவாக இருக்கணும். அப்போ அந்த உடம்பு எடுத்துக்கிட்டு இப்போ உதாரணமாக ஒரு ஒரு லாரியில் ஒரு 100 கிலோ போகுது ஒரு தெருக்குள்ளன்னா, அவங்க யூஸ் பண்ணது போக நல்ல பொருட்கள் போக மிச்சம் எம்டி பாக்ஸு வேஸ்ட்டுங்கெல்லாம் ஒரு 10 கிலோ தான் வரணும். 100 போய் 100 வரக்கூடாது இல்லையா? அப்போ யாருமே யூஸ் பண்ணல, எல்லோரும் பட்னியாக கிடக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் இல்லையா? அதே மாதிரி தான் இது. அப்போது ரத்தத்தில் வந்து நல்ல பொருள் இருக்கணும், கெட்ட பொருள் இருக்கணும், ஆனால் கெட்ட பொருள் குறைவாக இருக்கணும். அப்போ அந்த இந்த மாதிரி ப்ராசஸ் இந்த அதை சுத்திகரிக்கிற வேலை யார் பண்ணுறான்னு பார்த்தா நிறைய ஆர்கன்ஸுங்க பண்ணுது. இருந்தாலும் கூட நம்ம உணவு மூலமாக சப்போர்ட் பண்ணோம்னா நெல்லிக்காயை ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அப்போ இந்த பிபி பிரச்சனை உள்ளவங்க வந்து ஃபிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க, ஹார்ட்டில் பிளாக்கேஜ் இருக்குன்றவங்க, இதையும் அடிக்கடி வலிக்குதுங்கிறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களாம் பார்த்தா நெல்லிக்காய் சாப்பிட்ணும். சிறு நெல்லிக்காயும் சாப்பிட்லாம், பெரு நெல்லிக்காயும் சாப்பிட்லாம். அதுக்காக முழுசாக நெல்லிக்காயை வச்சு அப்படியே சாப்பிடணும்னு சொல்லக்கூடாது. சின்ன சின்ன பீஸ் அதை நாளாக போட்டு கூட சாப்பிட்லாம். துருவி துருவி வச்சு வெயிலில் காய வச்சு அதை பார்த்திங்கன்னா ஒரு துருள் தேங்காய் துருள் மாதிரி இருக்கும், அதை வச்சுக்கிட்ட கூட கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்லாம். அது சாப்பிட்னாலும் அப்படியே பல்லுங்களை அதைக்கி அந்த ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மென்று சாப்பிடணும். இது மாதிரிலாம் சாப்பிடும்போது ரத்தம் நல்லா சுத்திகரிக்கும், உங்களுக்கு இதயத்தில் எந்த பிளாக்கேஜும் ஆகாது. நல்ல முயற்சி பண்ணலாம். இது நல்லா உங்களுக்கு பயனில் டிப்ஸ். இது என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்க பெல் பட்டன், பக்கத்து இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள்.